காலனி ஆதிக்க மனப்பாங்கிலிருந்து நாம் முற்றிலுமாக வெளியே வர வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள பிரதமர் மோடி. புதிய இந்தியாவின் வரலாற்றில் நடப்பு 10 ஆண்டுகள் பெரும் வெற்றியை குறிப்பவைகளாக இருக்கும் என கூறியுள்ளார். உத்தரகாண்டில் பயணம் செய்யும் மோடி சமோலி மாவட்டத்தில் உள்ள மனா கிராமத்தில் ரோப்கார் உள்ளிட்ட பல்வேறு போக்குவரத்து இணைப்பு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். அப்போது இந்தியாவின் கடைசி கிராமமாக மனா இருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் இனி முதல் எல்லையில் உள்ள கிராமங்கள் இந்தியாவின் முதல் கிராமங்களாக கருதப்படும் என்றார். சபீ மகானுபாவ் ஆர் மேரே பியாரே பாயி ஆர் பெஹனோ, 21ஆம் நூற்றாண்டின் புதிய இந்தியாவை உருவாக்க இந்தியாவின் பாரம்பரியத்தை பற்றி நாம் பெருமை கொள்ள வேண்டும் எனவும் அனைவரின் பங்களிப்புடன் வளர்ச்சிக்கான அனைத்து முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார். மே கோய் முக்கியமந்திரி பன் கயா, பிரதான் மந்திரி பன் கயா, இஸ்லியே सीमा के इस पहले प्रहरी गांव को याद कर रहा हूं, ऐसा नहीं है। கௌரிகுண்ட் முதல் கேதர்நாத் வரையிலும் கோவிந்தகாட் முதல் ஹேம்குண்ட் சாஹிப் வரையிலும் அமையவுள்ள ரோப்கார் திட்டங்களால் உத்தரகாண்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடையும் என மோடி கூறினார். கடின இலாக்கா ஹை, யஹா காம் கர்னா கடின ஹோதா ஹை, ஹவாயே தேஜ் சல்தி ஹை, और इतनी ऊंचाई पे जाके काम करना। ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் நடக்கும் வளர்ச்சி பணிகளால் பக்தர்கள் கவரப்பட்டு சுற்றுலா மேம்படும் என மோடி நம்பிக்கை தெரிவித்தார். ஆக்சிடென்ட் ना हो जाए, किसी हमारे साथी का नुकसान ना हो जाए, ये हम प्रार्थना करते रहे। और जिस भी गांव के पास वो काम करते हैं वो भगवान का काम कर रहे हैं। சுமார் 1000 கோடி மதிப்பீட்டில் மனா முதல் மனா கணவாய் வரையிலும் ஜோஷிமாத் முதல் மலாரி வரையிலும் சாலை விரிவாக்க திட்டங்களுக்கும் மோடி அடிக்கல் நாட்டினார். பத்ரிநாத்தில் நதியோர வளர்ச்சி திட்டங்கள் நடப்பதை மோடி ஆய்வு செய்து அங்கு தொழிலாளர்களுடன் அவர் கலந்துரையாடினார். முன்னதாக பத்ரிநாத் ஆலயத்தில் மோடி பிரார்த்தனை நடத்தினார். கேதர்நாத் ரோப்கார் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டிய பிறகு ஆதிகுரு சங்கராச்சாரியா சமாதிக்கும் மோடி சென்றார். ஒன்பது புள்ளி 7 கிலோமீட்டர் நீளமுள்ள கேதர்நாத் ரோப்கார் திட்டத்தால் கேதர்நாத்துக்கும் கௌரிகுண்டுக்கும் இடையேயான பயண தூரம் 7 மணி நேரத்திலிருந்து 30 நிமிடங்களாக குறையும். உத்தரகாண்டில் ரோப்கார் திட்டங்களுக்கு சுமார் 2430 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. தாம் சிவனை மட்டுமே வணங்குவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கேதர்நாத் ஆலயத்தில் சிவபெருமானை வழிபட்டது குறித்து ட்விட்டரில் பதிவிட்ட மோடி இவ்வாறு கூறியுள்ளார். தீவிர சிவபக்தரான மோடி பிரதமரான பின்னர் கேதர்நாத்துக்கு வந்து சிவனை வழிபட்டது இது 6வது முறையாகும். பின்னணியில் சக்தி ஸ்லோகத்துடன் தாம் கேதர்நாத் ஆலயத்தில் இருக்கும் புகைப்படத்தையும் மோடி ட்விட்டரில் வெளியிட்டுள்ளார். தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.